Hi friends, I am Chef Anand. Welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ துபாய் டு மதுரை ட்ராவலிங் வீடியோ தான். ஸோ நான் லாஸ்ட் மந்த் துபாயிலிருந்து இந்தியா அதாவது மதுரைக்கு வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வேறு பண்ணியிருக்காங்க இந்த COVID-19 அப்புறமா. அதுவும் டிசம்பர் மாதம் 2nd தான் இந்த அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது. ஸோ நான் ஏர்போர்ட்டில் பார்த்த ஒரு இஷ்யூஸ். ஸோ அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஒரு ஃபீல், ஒரு ஹார்ட் டச்சாக இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி, 4 பேர் வந்த ஒரு ஃபேமிலி கொரோனா டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் 5 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அதில் அப்டேட் இருந்துச்சு. ஆனால் புதிய அப்டேட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொரோனா டெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு. அதில் அந்த பையனுக்கு 5 வயசும் 2 மாதங்கள் ஆயிருந்துச்சு. ஸோ அவன் எடுக்கலை, அதையும் அவங்க கவனிக்கலை, கேர்லெஸில் விட்டாங்க. அந்த டோட்டல் ஃபேமிலி, அந்த 4 பேருமே ட்ராவல் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ நான் ஏர்போர்ட்டில் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், யாரும் இங்கே இந்தியாவுக்கு போகிறீங்க, துபாயிலேருந்து இந்தியாவுக்கு போகிறீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து செக் பண்ணிக்கிறது தான் ஃபஸ்ட்டு திங்ஸு. அதுக்கப்புறம் கேன்சல் விசா இல்லை டூரிஸ்ட் விசா அப்படின்னா அந்த ஃபைன் எதுவும் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொரோனா டெஸ்ட்டு வந்து எடுத்துக்கிறோம். கொரோனா டெஸ்ட் இப்போ என்னென்னா 48 hours தான் ஆக்கியிருக்காங்க. ஸோ முன்னாடி தான் 72 hours, இப்போ ரொம்ப சீக்கிரமாகவே ஆக்கிட்டாங்க, 48 hours தான். அதுக்கப்புறம் நம்ம டிக்கெட் புக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வர்றதுக்கு ஏர் சுவை தான், இந்தியா கவர்மெண்ட் வந்து நம்மளை அப்ளை பண்ணணும், அதாவது ரோட் பாஸ் அதுக்காக. ஸோ இது 3-4 இருந்தால் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும். இந்த டிக்கெட் எப்படி பண்ணுறீ அப்படின்னா டிக்கெட்டை நம்ம ஒரு டேட்டை பார்த்து வச்சுட்டு அதோட அவைலபிளை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொரோனா டெஸ்ட் எடுக்கிறது நல்லது. நீங்கள் கொரோனா டெஸ்ட் எடுத்துகிட்டு டிக்கெட் போட்டிங்க அப்படின்னா உங்கள் மணி வந்து சேவ் ஆகும். அதுதான் இந்த ட்ராவலோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ நான் முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொரோனா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டோடைய பேப்பர் வராமல் டைம் ஆகி அந்த டோட்டல் டிக்கெட்டே வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் யாரும் பண்ணாதீங்க. அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அந்த லொக்கேஷனுக்கு வந்து நமக்கு கேட் பாஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா மதுரை ஏர்போர்ட்டில் கண்டிப்பாக கேட்குறாங்க, கேட் பாஸ் வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அந்த ட்ராவல் பாஸ். ஏன்னா அவங்க வர்றவங்களை பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து ஏற விட மாட்டேங்கிறாங்க, அதாவது ஃபாரினர்ஸ்லேருந்து வந்து வர்றவங்களை. ஸோ அந்த சேஃப்டிக்காக நீங்கள் வந்து ஏர் சுவேதா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும் ஃபஸ்ட்டு திங்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வரும்போது ஃபைசெட்டில் வந்தோம் அப்படின்னா நம்ம கொண்டு வர லக்கேஜ் வந்து கரெக்டாக இருக்கணும். 1 கிலோ எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அலோட் பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப பேர் அவருடைய திங்ஸை ஃபுல்லாக ஏர்போர்ட்டே சில பேர் மிஸ் பண்ணிட்டாங்க, சில பேர் அதுக்கு பே பண்ணி வந்தாங்க. ஸோ ஏர்போர்ட்டில் 1 kgக்கு எப்படி பே பண்ணுறாங்க அப்படின்னா 95 grams வந்து பே பண்ணுறாங்க. ஸோ அந்த 95 grams வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வேறு ஏதாவது திங்ஸ் வாங்கியிருக்கலாம். 1 kg 2 kgலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே ஒரு ஈஸி. அடுத்து ஒரு திங், நம்ம எப்போ ட்ராவல் பண்ண போகிறோமோ அந்த டிக்கெட்டுக்கு பேக் சைடில் அவங்க ஒரு 18 points கொடுத்துருப்பாங்க, அதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு கண்டிப்பாக நம்ம படிச்சிருக்கணும், அதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஏதாவது நியூ அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அதிலே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த 18 அப்டேட் நமக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல சம் இஷ்யூஸ் வர சான்ஸ் ரொம்பவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.